ஒன்பது பயிற்சிகள் ரெண்டு பயிற்சி மட்டும் எதிர்கொள்ள பயிற்சிகள் பார்த்தா அதனுடைய பெனிஃபிட்ஸ் அதனுடைய அவங்க மனசு சொல்லக்கூடிய அந்த பயன்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இதனுடைய பண்புகளை பார்க்கும்போது ரொம்ப டேரக்டா அவங்க அடுத்த பாயிண்ட் பார்த்தா பிரத்யாகாரம் ஏன் இந்த மூணு தவிர மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிரத்யாகாரம் அப்படின்னா குறைப்பு பிரத்யாகாரம் குறையாத பேசி இருப்பாங்கல்ல அதாவது ஃபர்ஸ்ட் நான்கு நிலைகள் இல்லை நியமம் நியமம் ஆசனம் கிடையாது இந்த நாலு பிரத்யாகாரம் வைரம் யாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆனா அந்த பிரத்யாகாரம்ன்றது என்ன அப்படின்னா அந்த ஸ்டெப்பில் முதல் முதல்ல மனதில் உள்ள ஒதுக்கிட்டார் குறைப்பொருள்ன்றது குறைப்பொருள் உடம்பு எது தொடர்பு நம்மளுடைய பை சென்சார் இந்த பை சென்சார் வந்து குறைப்பொருள் தொடர்பு பிரச்சனைகளை கொண்டு அப்போ இந்த பை சென்சாரே சட்டம் எதிராக சென்சார் ஐந்து குழந்தைகள் கூட அடித்து ஒரு குழந்தை புரிஞ்சிருக்கணும் அதை தான் சொன்ன பிரத்யாகம் அந்த நிலையை மட்டும் செஞ்சுருந்தாங்க ஆக்கிய தொடர்பு சாதிக்கிற நிறைய ஒரே வெளியே வந்து கவனிக்க முடியும்
இயற்கையை நடந்தது கொஞ்சம் இப்போ அவங்க என்ன என்ன நீங்க இயற்கையை கவனிக்க கவனிக்க உங்களுடைய ஆழமான மனசு வர ஆரம்பிக்கும். அப்போ அதுவும் ஒரு பிரச்சனையாக தான் சொல்றாங்க. ஸோ அதுதான் மனசு செஞ்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாக ஒன்பது செஞ்சோம் அப்படின்னா இன்னைக்கு சத்து இல்லை அது நம்மளுடைய ஃபிசியாலஜிக்கல் சில எஃபெக்ட் பண்ணணும் அதனால தான் செய்யணும். சைக்காலஜிக்கலும் சில எஃபெக்ட் பண்ணணும் அதனால தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மறைமுகமாக எப்பவுமே யோகிகள் என்ன அவங்க வந்து எல்லாத்தையும் வேலையே சொல்லுவாங்க இது எதுக்காக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத மறைமுகமாக தான் என்னெல்லாம் செய்யக்கூடாது அடுத்த ஆசைப்படுறது ஆனா சுயமா வரும்போது அதை தபஸ்
Vale.
நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்ல ஒரு உண்மையிலே அதிகமாக இல்லை. நான் ரிசர்ச் பண்ணேன், நான் கேட்டு